இன்னைக்கு நாம எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு, அதே அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெய் இருந்தால் நெய், இல்லை ஆயில் சேர்த்து நல்லா கிளறிக்கிங்க. நம்ம மாவை சப்பாத்திக்கு எந்த பக்குவத்தில் பிசைஞ்சு வச்சுக்குவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிங்க. இதை ஒரு ஈர துணி போட்டு மூடி ஒரு மணி நேரம் இப்படி வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா செய்கிறதுக்கான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒரு வாணல் எடுத்துக்கலாம், அதில் சிறிதளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், நம்ம நறுக்கி வச்ச இஞ்சி துண்டு, ஒரு சின்னதாக ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். ஒரு அஞ்சு பல்லு, ஒரு அஞ்சு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கங்க. ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்கங்க. கருவேப்பில சிறிதளவு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃபுல்லாக வதங்க வேண்டாம், ஒரு அரை வேக்காட்டில் இருந்தாலே போதும். ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிறிதளவு சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி அவிச்சு வச்சுட்டோம், அதை இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கொண்டிடலாம். மசாலா நல்லா கிளறி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரியும் நல்லா பற்றி வச்சுக்கோங்க. இப்போ சமோசாவுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவை சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி சப்பாத்திக்கு எந்த அளவு பக்கத்தில் தேப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. இதை கத்தி இருந்தால் கத்தியில் ஸ்பூனில் அவருடைய ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு நம்ம கடையில் பொட்டணம் போடுற மாதிரி அவ்வளோதான், இந்த மாதிரி குழியாக எடுத்துக்கலாம். இதில் மசாலாவை சேர்த்து
சாமிக்கு விட்டு நல்லா ஒட்டுற மாதிரி வச்சுடுங்க. ஒட்டலைன்னா லேசாக தண்ணியோ ஆயில சேர்த்திங்கன்னா ஒட்டிக்கும், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அடுப்பு எடுத்து வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நாங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம், எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்க வேண்டியது. எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம ஒவ்வொரு சம்சாவை அதில் போட்டுடலாம். நாலு சைடும் வேகிற மாதிரி அப்பப்போ பரட்டி விட்டுக்குங்க. சம்சா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.